கேட்டு யோசிப்பீங்க. நம்ம எதுவுமே செய்ய வேணாம். இந்த வீடியோல எப்படி ஒரு சிம்பிளா கிரீட்டிங் கார்டு செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையானது ஒரு கலர் பேப்பர், நம்ம ஏற்கனவே சில ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல செஞ்ச அந்த மிச்சம் இருக்க பேப்பர் எல்லாம் இதுல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம் பாட்டில், ஒரு A4 சைஸ் கலர் பேப்பர் எடுத்துட்டு ஹாஃப் ஆ மடிச்சுக்கோங்க. இப்படி அமுத்திக்கோங்க எட்ஜில. நெக்ஸ்ட் நம்ம ட்ரீ செய்ய போறோம். ட்ரீ செய்யறதுக்கு நான் டிஃபரண்ட் சைசஸ்ல கிரீன் கலர் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் ட்ரையாங்கிள், ஒரு பிரவுன் கலர் ரெக்டாங்கிள். நம்ம இப்ப ட்ரீ ஓட்டலாம். இப்ப நம்ம ரவுண்ட் ஷேப் கிரீட்டிங் கார்டு செய்ய போறதால ரவுண்ட் வரைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ஸ் வச்சு நம்ம கிரீட்டிங் கார்டு செய்யறதால சின்ன பசங்க எல்லாம் ஷேப்ஸ் எல்லாம் கத்துக்குவாங்க. உங்களுக்கு பென்சில தெரியலன்னா வந்து ஸ்கெட்ச்ல போட்டுக்கோங்க. இப்ப ரவுண்ட் வரைஞ்சாச்சு. இப்ப நம்ம ட்ரீ தான் ஒட்ட போறோம். முதல்ல பெரிய ட்ரையாங்கிள் இது ஒட்டிக்கலாம். அதுக்கும் சின்ன சைஸ் ட்ரையாங்கிள், பெரிய சைஸ் ட்ரையாங்கிள் மேல ஒட்டணும். இப்ப சின்ன சைஸ் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி நம்ம பெருசுல இருந்து சின்னதா ட்ரையாங்கிள் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நம்ம ஒயிட் கலர் ட்ரையாங்கிள் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அத இந்த ட்ரையாங்கிளுக்கு மேல ஒட்ட போறோம். இப்ப பிரவுன் கலர். நம்ம இப்ப ட்ரீ செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்னோமேன் பண்ண போறோம். அதுக்கு ஒரு பெரிய சர்க்கிள், ஒரு சின்ன சர்க்கிள் எடுத்துக்கலாம். முதல்ல பெரிய சர்க்கிள் கம் தடவிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு மேல ஒரு சின்ன சர்க்கிள் ஒட்ட போறோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஷேப்ஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஓவலை நம்ம இப்ப இங்க ஒட்ட போறோம். சென்டரை ஒட்டிக்கலாம். ஒட்டியாச்சு. இதுக்கு மேல இந்த ரெட் பேப்பர். இப்ப இதுக்கு மேல ஒரு கேப் மாதிரி இந்த ப்ளூ பேப்பர் ஒட்ட போறோம். நம்மளோட ஸ்னோமேனோட கேப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்னோமேனை டெக்கரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அந்த டிரெஸ்ஸுக்கு மூணு பட்டன், அது என்ன கலர்னா ரெட் ப்ளூ கிரீன். முதல்ல நம்ம ப்ளூ ஒட்டிக்கலாம். அப்புறம் ரெட் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் கிரீன். நெக்ஸ்ட் ரெண்டு பிளாக் டாட்ஸ், இத நீங்க பஞ்சிங் மிஷின்ல பஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஆரஞ்சு கலர் இந்த பிளாக் டாட்ட கண் ஒட்டிக்கலாம். இன்னொரு கண் ஒட்டிக்கலாம். கண் ஒட்டியாச்சு. இப்ப நம்ம மூக்கு ஒட்ட போறோம். இந்த சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் கட் பண்றதுக்கு சிங்கிள் ஹோல் பஞ்சிங் மிஷின் இருந்தா ஈஸியா இருக்கும். இப்ப ரெண்டு ரெட் டாட், ரெண்டு கிரீன் டாட். முதல்ல நம்ம ரெட் டாட் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் கிரீன் டாட். நெக்ஸ்ட் ரெட் டாட். கடைசியா ஒரு கிரீன் டாட். இப்ப நம்மளோட ஸ்னோமேனோட வாய் ரெடி ஆயிடுச்சு. ஸ்னோமேனுக்கு டை ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஷேப்ல கலர் கலரா எடுத்துக்கோங்க. முதல்ல ரெட் பேப்பர் ஒட்ட போறோம். நெக்ஸ்ட் பர்பிள் பேப்பர் ஒட்ட போறோம். இப்ப டை ரெடி ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஓவல், ஒரு சின்ன ஓவல் ப்ளூ கலர்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பெரிய ஓவலை இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். அடுத்தது சின்ன ஓவல். இந்த பெரிய ஓவலுக்கும் மேல இருக்க மாதிரி வரணும். இப்ப நம்மளோட வாட்டர் டிராப்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இந்த பிக்சரை டெக்கரேட் பண்றதுக்கு குட்டி குட்டியா ரவுண்ட் கட் பண்ணி ஸ்னோஸ் இருக்க மாதிரி ஒட்ட போறோம். நீங்க ரவுண்டா செய்து தான் இந்த மாதிரி ஃபுல் பேப்பர்ல செஞ்சுட்டு உள்ள
என்ன வேர்டிங்ஸ் வேணுமோ அதை எழுதிக்கலாம். நாங்க இன்னைக்கு ரவுண்டா செய்ய போறோம். இப்ப நம்மளோட ரவுண்ட் ஷேப் கிரீட்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ள நீங்க பிளெயினா வேர்டிங்ஸ் எழுதிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா ஒயிட் ஷீட்ல ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி நீங்களே கிரியேட்டிவா பண்ணிக்கலாம்.